இருக்கிறார். யாரை சொல்கிறார் முதலமைச்சர்? யாரை சொல்றதுன்னு சார், நாட்டு மக்களுக்கே தெரியுமே சார். நாட்டு மக்களுமே தெரியும் வாரிசு அரசியல் என்றதுன்னு. அங்க மத்தியில வந்து காங்கிரஸ், இங்க திமுக. உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டினாங்க இல்லையா, ஒட்டுமொத்த வாரிசு அரசியலும் களத்தில் இறங்கி நாட்டு மக்களை பல்வேறு சீர்கேடுகளை கொடுத்து மக்கள் புறக்கணிச்சாங்க. 10 வருஷம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை நாதமே என்ன சார் தெரியுமா சார், உயிர் நாடிய என்ன தெரியுமா, சமூக நீதி. சமூக நீதியை பற்றி தொடர்ந்து பேசப்பட்டாலும், இந்தியா முழுக்க பேசப்பட்டாலும், அதை 50 வருஷமா இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில பதிவிட்டது யார் சார்? பெரியார், அண்ணா, அதில் வழிவந்த திராவிட கட்சிகள் தான். ஆனா அப்படிலாம் கஷ்டப்பட்ட புரட்சி தலைவர் என்ன பண்ண, தீய சக்தி திமுகவை எதிர்த்து வெளியே வந்தார். வெளியே வந்த பிறகு ஜனநாயகத்தின் அடிப்படையான சமூக நீதி, அந்த அதிகாரத்தை மொத்த எல்லாருக்கும் பரவலாக கொடுக்கணும்னு நினைச்சது யாரு? புரட்சி தலைவர். கடைக்கோடி மக்களுக்கும் என்ன இவ்வளவு பேசுறீங்களா? இந்த வேட்பாளர் பட்டியல 2 இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க, 15 பெண்கள் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கான சமூக நீதி பிரதிநிதித்துவம்ங்கிறது ஏற்படலையே. நம்ம அதை தாண்டி இப்ப வாரிசு அரசியல் திமுகவை சொல்றீங்க. உங்க கூட்டணியில இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி மேல அந்த விமர்சனம் இல்லையா? தமிழ் மாநில காங்கிரஸ் மேல அந்த விமர்சனம் இல்லையா? அப்ப ஒழித்து கட்டுவேன்னா அவங்களையும் சேர்த்துதான் முதலமைச்சர் சொல்றாரா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வாரிசு அரசியல், இப்போ அதிகாரத்தில் இருந்தது திமுக அதிமுக மாறி மாறி, இப்போ ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எதிர்கட்சியாக திமுக இருந்திருக்கு, திமுகவுக்கு நாங்கள் இருந்திருக்கோம். இந்த வாரிசு அரசியல் என்ற ஒற்ற சொல் அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கான குடும்ப கட்சி கிடையாது. அதில் எத்தனை பேரோட உயிர் தியாகங்கள் இருக்கு, ரத்தம் இருக்கு, எங்களுடைய புரட்சி தலைவருடைய வேர்வை சத்தம் கூட ரத்தம் கூட அதில் இருக்கு. அப்படிலாம் வளர்ந்த கட்சி தானே திமுக. அதனால உங்களுக்கான கட்சியை நீங்க உருவாக்கின கட்சியை, நீங்க மட்டும் உருவாக்கின கட்சியை இல்லை, திமுக மேலே ஏன் இந்த ஒரு அக்கறை உங்களுக்கு? அங்க இவ்வளவு பேர் வியர்வை சிந்திருக்கு, ரத்தம் சிந்தி இருக்கிறாங்கன்னு அவங்க கட்சியில இருந்தே பெருசா எதிர்ப்பு வரலாங்க போது நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? அதிகாரம் பரவலாக்கப்படணும் சார், அதுதான் சமூக நீதிக்கான அடிப்படை. அதை இவங்க செய்யணுமா வேண்டாமா? பெரியார் எதற்காக பெரியார் எதற்காக வந்து விடுதலை பத்தி சொன்னாரு, பெண் விடுதலை பத்தி சொன்னாரு, சமூக நீதியை பத்தி சொன்னாரு, ஏற்ற தாழ்வட்ட சமுதாயம் எதுக்கு சொன்னாரு? எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும், உங்களுக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும்னாரு. இப்ப மன்னராட்சி முறை என்ன ஒழிஞ்சிடுச்சு, ஜமீன்தாரி முறை ஒழிஞ்சிடுச்சு. அப்ப ஜமீன்தாரி முறை மன்னராட்சி முறை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு எதுக்கு பெரியாரு ஒரு அண்ணா எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அதை தானே திரும்ப கொண்டு வராங்க. இதை வேற சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க, மக்கள் ஏத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்ஸும் கொடுப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்ஸும் கொடுக்கும்போது ரிசல்ட் கிடைக்குமா? ஒவ்வொரு நீங்க குடும்ப கட்சி வாரிசு அரசியல், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வாரிசு அரசியல். இன்னைக்கு 21 பேர் இருக்காங்க சார் திமுக மட்டும், காங்கிரஸ் இல்லாமல் திமுக மட்டும் வாரிசு அரசியல். அது மாதிரி அதிமுக இருக்கா? சபாநாயகர் யாரு சார்? முதலமைச்சர் யாரு சார்? துணை முதலமைச்சர் யாரு? ஒட்டுமொத்த அமைச்சரவை யாரு? எம்எல்ஏக்கள் யாரு? எல்லாருமே சாதாரண கடைக்கோடி மக்கள். தீய சக்தி திமுகவை எதிர்த்து வெளியே வந்த பிறகு புரட்சி தலைவர் என்ன, ஜனநாயகத்துக்கான பொருளை மக்களுக்கு தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்த்தார். கட்சியை சேர்ந்த மக்களவையின் ஒரே ஒரு எம்பி யாரு? வெளியே வந்த பிறகு புரட்சி தலைவரும் அம்மாவும் அவங்களா தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த தொண்டர்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய செல்வாக்கோடு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அம்மாவா தேவை, இவருக்கு இந்த தகுதி இருக்குன்னு போட்டு கொடுத்தாங்க. நீங்க அப்படி கிடையாது, எங்களுக்கும் பங்கு இருக்கு சார். நியாயப்படி பார்த்தா நாங்களே கேஸ் போட்டிருக்கணும் திமுக மேல. நாங்க பெருந்தன்மையோட வெளியே வந்துட்டோம். அண்ணா அவர்களுக்கு பங்கு இருக்கு, பெரியாருக்கு பங்கு இருக்கு, உயிர் தியாகம் செய்த எத்தனையோ தொண்டர்களுக்கு பங்கு இருக்கு. ஏன் இப்ப வந்த வைகோ அவர்களுக்கே பதிலே நீங்க சொல்லவே இல்லையே சார். வரல தேனி மக்களவை எம்பி வாரிசா இல்லையா? தேனியில அவரை தாண்டி யாரும் களப்பணி செஞ்சது இல்லையா? யாருமே கட்சிக்காக உடைத்தது சார். சொந்த திறமை இருங்க, விதி விலக்குன்னு எல்லாத்திலயும் ஒண்ணு இருக்குல்ல. நான் விதி விலக்கு அவங்களுக்கு விதி விலக்கு கொஞ்சம் அதிகமா இல்ல.